இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசனோட பெயர் நீர் நீரின் நிலை மாற்றங்கள் நீர் எத்தனை மூன்று இருக்குது அது என்னதெல்லாம் திண்மம் நிலை திரவம் நிலை வாயு நிலை திண்மம் நிலைக்கு இன்னொரு பெயருக்கு திட திடநிலைன்னு அப்படின்னா அது கட்டியாக இருக்கிற நிலை இந்த படத்துல பாருங்க இந்த நீர் வந்து கட்டியா இருக்குது இல்லையா கையில பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற நிலை பேர் தான் திடநிலை இல்ல திண்மம் நிலை தண்ணியா ஓடுற நிலை நம்ம குடிக்கிற தண்ணி கடல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் திரவம் நிலையில இருக்கு மூன்றாவது வாயு வாயுனா காற்றோடு கலந்து இருக்குது அது எப்போ கலக்கும் நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டு வீட்டில் ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சா இந்த படத்துல இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீரெல்லாம் நீராவி ஆகும் இல்லையா மாதிரி வெள்ளையா நீராவி அப்படியே காத்தோட கலக்குது இல்லையா நீராவி இதுதான் நீரின் மூன்று நிலைகள் திண்மம் நிலை திரவம் நிலை வாயு நிலை சரி ஏன் நீர் மூன்று நிலைகள்ல இருக்கு ஒரே நிலையில் இருக்கலாம் இல்லையா அதுக்கு காரணம் நம்மை சுத்தி இருக்கும் வெப்பநிலை தான் இப்போ நம்ம நீரை குளிர்வித்தால் என்னாகும் பனிக்கட்டியா மாறிடும் பனிக்கட்டியோட வெப்பத்தை கூட்டுனா அதிகரிச்சா நீரா மாறிடும் அதே மாதிரி நீருக்கு நீரோட வெப்பத்தை கூட்டுனா நீராவியா மாறிடும் மாறிவிடும் அதனால பனிக்கட்டி நீர் நீராவி இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அதனுடைய வெப்பநிலை நம்ம வெப்பநிலையை குறைச்சி அதை குளிர்ச்சியாக்குனா பனிக்கட்டி ஆயிரும் நீரோட வெப்பநிலை அதிகரிச்சா ஆவியாக மாறிவிடும் திடநிலை பனிக்கட்டி இதுல எப்படி பனிக்கட்டி ஆகுதுன்னு பார்க்க போறோம் இப்போ நீர் இந்த நீரை என்ன செய்யணும் குளிர் நதியாக மாறிவிடும் ஆனா எவ்வளவு தூரம் குளிர் வைக்கணும் பூஜ்ஜியம் டிகிரி சென்டிகிரேட்டுக்கு கீழே குளிர் வைக்கணும் குளிர் வைத்தா பனிக்கட்டியாக மாறிவிடும் பனிக்கட்டியாக மாறுவதற்கு இன்னொரு பெயர் உரைதல் நீர் உறைஞ்சு போயிடும் கட்டி ஆயிடும் அடுத்தது திரவ நிலை திரவ நிலையில தான் நமக்கு நீர் எல்லா இட நம்ம சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் அப்படித்தானே இருக்கு பெருங்கடல்கள் ஆறு அருவி நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணீர் சமையலுக்கு பயன்படுத்துற தண்ணீர் எல்லாமே திரவ நிலையில் இருக்கும் நீர் அடுத்தது வாயு நிலை நீராவியாக வாயு நிலைனா காற்றோடு காற்றாக கலப்பது அந்த நிலையில நீர் பேர் நீராவி எப்போ நீர் நீராவியாக மாறும் நீரை வெப்பப்படுத்துதல்

நீர் சுழற்சி கடல் ஆறு எல்லாத்துலையுமே நீர் இருக்குது இல்லையா இப்போ இந்த வெயிலோட சூரியனோட வெப்பத்தினால் இந்த நீர் எல்லாம் இந்த மேல் மட்டத்துல இருக்கிற நீர் எல்லாம் ஆவியாக மாறுகிறது அந்த ஆவியாக மாறி அது என்ன ஆகும் அப்படியே அது வானத்துக்கு போகுது மேலே போகுது இந்த படத்துல கொடுத்திருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆவியா மாறி அப்படியே மேலே போகுது இந்த மாதிரி நீர் ஆவியாகி மேலே போவதற்கு ஆவியாதல் இப்ப மேல போன ஆவி நீராவி என்னவாகும் மேல குளிர்ச்சியாக இருக்கிறது அதனால இப்ப நீராவிய குளிர்வித்தால் என்ன ஆகும் மறுபடி நீராக மாறிவிடும் அதனால மேல போன நீராவி எல்லாம் நீர்த்துளிகளாக மறுபடி மாறிவிடும் அந்த மாதிரி நீராவி நீர்த்துளிகளாக மாறுவது பேர் சுருங்குதல் இப்போ அந்த நீர்த்துளிகளெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி மேகமாக மாகிறது இப்ப நிறைய நீர்த்துளி சேர 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 இந்த மேகத்தோட எடை கூடுகிறது எடை கூடுனா கீழே வந்துடும் இல்லையா அந்த மேகத்தில் இருக்க நீர்த்துளி எப்படி கீழே வருகிறது மழையாக வந்துடும் அந்த மழையாக வருவதற்கு பெயர் தான் வீழ்படிவாதல் குளிர்ச்சியான இடம்னா இந்த மழை ஆலங்கட்டி மழையாக வரும் அதாவது பனிக்கட்டியாக வரும் அப்போ நீர் ஆவியாதல் மூலம் மேல போய் மேல குளிர்ச்சியால சுருங்குதல் நடந்து அப்புறம் மறுபடி கீழே வீழ்படிவாதல்னால கீழே வருது திருப்பி இது ஆவியாகி மேகமாகி மழையாகிறது இது மறுபடி 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 இந்த சுழற்சி நடக்குது அது பேர் நீர் சுழற்சி என்ன கொடுத்துருக்காங்க ஆவியாதல் சுருங்குதல் மற்றும் வீழ்படிவாதல் போன்ற முறைகளினால் நீரின் ஏற்படும் சுழற்சியே நீர் சுழற்சி எனப்படுகிறது நம்ம இந்த நடக்குது ஆவியாதல் சுருங்குதல் வீழ்படிவாத மறுபடி 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 இது நடப்பதனால் பெயர் நீர் சுழற்சி அடுத்தது மழை நீர் சேகரிப்பு அப்படின்னா என்ன நம்ம வீட்டில் மழை பெய்யும் போது அதை சேகரித்து தொட்டியில் வச்சு வெயில் காலத்துல பயன்படுத்துவதுதான் மழை நீர் சேகரிப்பு எதிர்கால பயன்பாட்டிற்காக மழைநீரை சேகரித்து சேமித்து வைக்கும் முறைக்கு மழைநீர் சேகரிப்பு என்று பெயர் எதிர்காலமான வெயில் காலத்துக்கு இந்த மழைநீரை நீரை சேர்த்து வச்சு பயன்படுத்துவதுதான் மழை நீர் சேகரிப்பு சரி அதை எப்படி செய்யணும் இந்த வீட்டில் பாத்தீங்கன்னா மழை நீர் இந்த வீட்டோட கூரையில் விழுது அந்த மழை நீர் எல்லாம் சேகரிச்சு இந்த வடி குழாய் மூலம் எடுத்துட்டு வந்து இந்த வடி தொட்டியில விழுது இந்த வடித்தொட்டியில என்ன இருக்கு மணலும் கற்களும் இருக்கு அப்போ இந்த நீர் மணல் வழியாகவும் கற்கள் வழியாகவும் நேரம் வந்து கிணத்துக்குள்ள விழுது இந்த மணல் வழியாகவும் கற்கள் வழியாகவும் வரதுனால அதில் இருக்க தூசி மாசு எல்லாம் போய் சுத்தமான நீர் கிணத்துல வந்து சேருது இப்போ நம்ம கிணத்துல இந்த நீரை சேமிச்சு வைக்கலாம் முதல்ல சேகரிக்கிறோம் அப்புறம் சேமிக்கிறோம் இந்த மாதிரி சேமிச்சு வச்ச நீரை வெயில் காலத்துல பயன்படுத்திக்கலாம் வீடுகளுக்கும் பயன்படுத்திக்கலாம் விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் மழைநீர் சேகரிப்பின் பயன்கள் என்ன பயன்கள் நமக்கு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிறது ஆமா நம்ம கிணத்துல ஊத்துனா நமக்கு அந்த நிலத்தடி நீரோட அளவு கூடுது இல்லையா வேளாண்மைக்கு பயன்படுகிறது விவசாயத்துக்கும் இந்த நீரை நம்ம பயன்படுத்திக்கலாம் வாழும் உயிரினங்களுக்கும் நீர் கிடைக்க வழிவகுக்கிறது நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் நீர் தேவை இல்லையா அதனால நம்ம நீர் சேகரிச்சு வச்சா எல்லாருக்கும் பயன்படும் இல்லையா மேலும் அறிந்து கொள்வோம் மழைநீர் சேகரிப்பு முறையானது இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது மழை சேகரிப்பை கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு ஆகும் ஓ மழைநீர் சேகரிப்பு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கொண்டு வந்தாங்க அத நம்ம மாநிலம் தான் தமிழ்நாடு தான் இருக்காங்க அப்போ எல்லா வீடுகளையும் கட்டாய மழைநீர் சேகரிப்பு அமைக்கப்பட வேண்டும் மழைநீர் சேகரிப்பு ஒன்றே மழைநீரை பாதுகாக்கும் முறையாகும் மழை நீரை பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி அதை சேகரிப்பது தானே நம்ம மழை நீரை சேகரிக்காட்டி அது அப்படியே கடலோட போய் சேர்ந்துரும் அப்புறம் அதெல்லாம் வீண் தானே அதனால நம்ம கண்டிப்பா மழை நீரை சேகரிக்கணும் இதோட இந்த நீர் லெசன் முடிஞ்சாச்சு பாய்